வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம டியூலட் கான்டினென்ட் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம டேங்ஸனும் ஊவும் வந்து ஸ்ரீலங்கா பள்ளிக்கூடத்துல போனதோட எபிசோட் முடிஞ்சது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த எபிசோட்ல பாத்துருவோம். இந்த எபிசோட் ஆரம்பத்திலே நம்ம டேங்ஸன் அவன் இருக்கான்ல அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டலை பாக்குறான். உடனே அதை எடுத்து அதோட விலை என்னன்னு கேட்க, தம்பி அதோட விலை 10 தங்க காசு. என்ன அவ்வளவு பணமா? அந்த அளவுக்கு என்கிட்ட இல்ல. அப்ப ஊ வந்து அவகிட்ட இருக்குன்னு ஒரு அபூர்வமான மூலிகையை தந்து அந்த கிறிஸ்டல கேக்குறா, இந்த மூலிகையோட விலை 10 தங்க காசுக்கு ஈடானது. தம்பி நான் உன்கிட்ட கல்லோட மதிப்பை மாத்தி சொல்லிட்டேன். இதோட விலை 10 தங்க காசு இல்ல, 30 தங்க காசுகள். இவரே நம்மள முட்டாளாக்க நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். வா கிளம்போ. சரி தம்பி, இந்த கல் உனக்கு எதுக்கு தேவை? அது ஒரு அற்புதமான கல். அந்த கல்லால ஒரு மெட்டலை உருவாக்க முடியும். பரவாயில்லையே, இந்த பையன் உண்மையானவனா இருக்கா? இந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்களோட முதல் சவால வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாஸ்டர் தன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல நம்ம டாங்சனுக்கு இலவசமா கொடுத்துடுறாரு. சரி சரி வாங்கல, உங்களோட ரூம காமிக்கிறேன். இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா? டைமு எங்க? அவ இன்னும் இந்த இடத்துக்கு வரல. உன்னோட கோவம் எனக்கு புரியுதுல, ஆனா எங்களுக்குள்ள சில விதிமுறைகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா அவனை உன் கூட சண்டை போட வைப்பேன்ல, நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாங்சனையும் ஊவையும் அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போறான். சரி எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் யாருக்குல தெரியும். ஆனா ஒண்ணுல, என்ன நடந்தாலும் இந்த ரூம விட்டு மட்டும் வெளியே வந்துடாதீங்களே. ஆமா, நீங்களும் இந்த பள்ளிக்கூடத்துலதான் படிக்கிறீங்களா? என்ன நானால நமக்கு படிப்புலா சுத்து போட்டாலும் வராதுல, நான் இங்க வெறும் ஸ்டாஃப் தான்ல. சரி எனக்கு ஒரு சுத்தியல் தர முடியுமா? உடனே உசுக்கி நம்ம டாங்சன் கிட்ட சுத்தியலை தந்துட்டு அங்க இருந்து போறான். ஆமா, இந்த சுத்தியலை வச்சு என்ன பண்ண போற? இந்த கல்லுல ஒரு அபூர்வமான கிறிஸ்டல் இருக்கு. சரி காத மூடு. அட, என்னோட காது இல்லம்மா, உன் காத மூடு. அப்ப டாங்சன் அதை உடைக்க அதுல இருந்து ஒரு சிறிய வட்டமான தங்க ஊசிய நம்ம டாங்சன் எடுக்கிறான். இந்த தங்க ஊசிய நம்மளால ஆயுதமா யூஸ் பண்ண முடியும். இது ஒரு டிராகனோட படிகாரம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சுவாந்தியான் பதிவேட்டுல இத படிச்ச. இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்னோட அப்பா சொல்லிருக்காரு. அப்புறம் என் கிட்ட சொன்ன? என்ன, நான் என்னோட ஃபேமிலிய பாக்குற? நீ என்னோட சிஸ்டர் அல்லவா? சிஸ்டரா? சரி நல்லது. அப்ப ஒசுக்கி அங்க வரா. எலே என்னல பண்ணீங்க? ஏதோ சத்தம் கேட்டது. ஒன்னும் இல்ல, இந்தாங்க சுத்தி. சரியில்ல, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு அவன் ஏதோ ரகசியமா சொல்ல, ஒரு வழியா நைட் ஆயிருது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். இந்த இடத்துக்கு எக்ஸாம் எழுத வந்திருக்கவங்க எல்லாருமே வெளியே வாங்க. யாரு அந்த குண்டு பையன்? அப்பாவன் ஒசுக்கிய பிணை கைதியா பிடிச்சு வச்சுட்டு பள்ளிக்கூடத்துல சேர வந்தவங்களை வெளியே வர சொல்றான். டாங்சன் அவன் ஒசுக்கிய பிடிச்சிட்டான். என்ன பண்ணலாம்? முதல்ல அவனோட நோக்கம் என்னன்னு பாப்போம். எலே குண்டு பையில, நான் ஒன்னும் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கல. இந்த போட்டியை நடத்துற வெறும் ஸ்டாஃப் தான். ஏன்டா எவ்வளவு தைரியமா இருந்தா? என்னோட எதிரியும் தெரிஞ்சும் அவங்களுக்கு உதவி பண்ற அவகிட்ட ரெண்டு சோல் ரிங் இருக்கு நம்ம டாங்சன் கிட்ட எடுக்கிற மாதிரி அவளோட மார்ஷல் சோல் வந்து ஒரு காட்டு பூனை. உடனே ஜிஜி அவளோட ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அந்த குண்ட கிட்ட செமைய சண்டை போடுறா. நம்ம டாங்சனும் அவளுக்கு உதவி பண்றான். எல்லாருமே ஒசக்கிய போக சொல்லிட்டு அந்த குண்டனை போட்டு போலா போலன்னு பொழக்கிறாங்க. அப்ப அந்த குண்டு பையன் ஒரே குத்துல அந்த மூணு பேரையும் பறக்க விட்டுறான். அப்ப அவங்க சண்டை போறத ஹிலினா வந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த குண்ட ஒசக்கிய கொன்னு தூக்கி வீசிடுறான். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நீங்க சேர போற இந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனை கொல்ல ட்ரை பண்ற, ஆனா உதவிக்கு யாருமே இல்ல. சோ முடிவு உங்க கையில. இங்க சேரணும்னு ஆசைப்பட்டா நான் உங்களை கொன்னுருவேன். உடனே நிறைய மாணவர்கள் ஓடி போயிடுறாங்க. அப்ப டாங்சன் எழுந்து வந்து, எதுக்காக அந்த அப்பாவிய கொன்ன? அவனுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அது அவனோட தலையெழுத்து. வீக்கா இருக்கிறவங்களை கொன்னுதான் உன்னோட பலத்தை நீ வெளிப்படுத்துவியா? தம்பி வீட்டுல ரோஜா சீரியல் பாப்பியோ? ரொம்ப பேசுற, மூடிக்கிட்டு உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ. உடனே டாங்சன் தன்னோட கொடியால அவனை கட்டி போட. அப்ப அதே நேரத்துல ஊ வந்து அவனை தாக்க போக, இங்க அதே சமயத்துல பூனையோட நகத்தால ஜிஜி வந்து அந்த குண்டனை தாக்க வரா. ஆனா ரெண்டு பேரையுமே ஒரே அடியில பீட் பண்ணி தூக்கி போட்டுறான். உடனே டாங்சன் தன்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணி அவனை கொடியால நசுக்கி அவனை வீக்காக பாக்குறான். ஆனா அதையும் அந்த குண்டன் பீட் பண்ணிடுறான். ஊ மேல தன்னோட ப்ளூ சில்வர் பிளானட் சக்தியை பயன்படுத்தி அவளை வேகமா சுத்தி அந்த குண்ட மேல தூக்கி போட நம்ம ஊவும் அவனை கொஞ்சம் தடுமாற வச்சிடறா. ஆனா அவன் தன்னோட வஜ்ர சக்தியை பயன்படுத்தி ஊவோட தாக்குதலை தடுத்து அவளை காயப்படுத்திடுறான். என்ன மன்னிச்சிரு டாங்சன், என்னால அவனை தடுக்க முடியல. நீ மன்னிப்பு கேட்க வேணாம்,
இதெல்லாம் என்னோட தப்பு, நான் உன்னை யூஸ் பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு. அப்ப அந்த குண்ட நம்ம டாங்ஸனை அவனோட சக்தியால தாக்க அதை நம்ம டாங்ஸன் உள்வாங்கிட்டு அவன் கூட சண்டை போட முடிவு பண்றான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னோட சிஸ்டரை காயப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உடனே டாங்ஸன் அவனோட மர்ம சக்தியோட அந்த டிராகன் பிளேடை யூஸ் பண்ணி அவனை தாக்க அப்ப அந்த சக்தியையும் அந்த குண்டன் தடுத்துடுறான். அப்ப டாங்ஸன் தன்னோட ஊதா நிற கண்களை பயன்படுத்தி அவன் கூட வேகமா சண்டை போடுறான். அந்த குண்டனை போட்டு செம்மையா அடிச்சிடறான். நீ இப்ப என்ன டெக்னிக்க பயன்படுத்தின, இது என்னோட ஸ்பெஷல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்ஸன் அவன் கூட சண்டை போட போக அப்ப அந்த குண்ட தன்னோட கிராவிட்டி போர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டாங்ஸனை தடுக்கிறான். அப்ப தலைவன் தன்னோட ரெண்டாவது மார்ஷல் சோலான அந்த மின்னல் சுத்திய பயன்படுத்தி அந்த குண்ட மேல வீசி எறிய அந்த குண்டனும் தடுமாறி கீழே விழ. உடனே டாங்ஸன் தன்னோட ஃபைனல் ஸ்டேஜா அவனை தாக்க வர அப்ப அந்த குண்டு பையன் அவனோட முழு சக்தியும் வெளிப்படுத்துறான். அவன் கிட்ட உண்மையிலே 4 சோல்றீங்களா இல்ல, மொத்தமா 7 இருக்கு. சோ அவன் ஒரு சோல் செயின்ட்னு அப்போதான் தெரியப்படுது. உடனே டாங்ஸன் மயக்கம் போட்டு கீழே விழ. அப்ப டாங்ஸனுக்கு ஒரு குரலோட சத்தம் கேக்குது, டாங்ஸன் டாங்ஸன் யாரது? அப்ப நம்ம டாங்ஸன் சுயநினைவுக்கு வரான், உனக்கு எதுவுமே ஆகலையே. அவனை, தம்பி தம்பி போதும், நீங்க போட்டியில வின் பண்ணிட்டீங்க, அதனால சண்டை போட வேணாம். புரியல, இது ஒரு சோதனை, உங்களோட சக்தியும் தைரியத்தையும் நாங்க சோதிச்சு பார்த்தோம், சோதனைக்காக ஒருத்தனை கொல்லுவீங்களா? டேய் நடிச்சது போதும்டா, எழுந்து வா. எப்படி இல்ல என்னோட நடிப்பு, இந்த ஒசுக்கி அதுக்குள்ள போயிருவேன் நினைச்சியால என் நடிப்பு எப்படி இல்ல? சரி, நான் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் இது. என்னோட பேரு உனக்கு தெரியும்ல, நான் உங்கள மாதிரியே ஸ்ரீலங்கே பள்ளிக்கூடத்தோட மாணவன் தான். என்ன, நான் உங்களோட சீனியர்ல? டேய் ஒசுக்கி, பேசினது போதும், நீ மூடு. சரி டாங்ஸன், நீ மாஸ்டர் ஜாவோ கூட மோதனப்ப யூஸ் பண்ண டெக்னிக் உன்னோட ஆன்ம சக்தி இல்லையே, என்ன டெக்னிக் அது? அது என்னோட தற்காப்பு கலை, இங்க குறுக்கு வழியை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம், மாஸ்டர் ஜாவோ வந்து 7 சோல்ரிங் உள்ளவர், அவர் வந்து 2 ஆன்மா சோல்ரிங் உள்ளவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? அதனாலதான் வேற டெக்னிக்கை நாங்க யூஸ் பண்ணோம், ஆனா அது சீட்டிங். அட விடுப்பா, இந்த பையன் என்ன பீட் பண்ணிட்டான், போட்டியிலயும் வின் பண்ணிட்டான், ஆனா என்ன, இவன் டெக்னிக்கை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஆனா தம்பி, உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு, கடினமா போராடு, கண்டிப்பா வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்ப ஜிஜி டைமா கூட சண்டை போட, ஆனா டைமா அவளை ஈஸியா தடுத்து தன்னோட ஆன்ம சக்தியை வெளிப்படுத்துறான். அவங்க கிட்ட 3 சோல்ரிங் இருக்கு, அதுல ஒன்னு ஊதா நிற சோல்ரிங், அதோட வயசு கிட்டத்தட்ட 1000 இருக்கும். நான் ஒரு 1000 வயசுல இருந்த சுப்ரீம் டைகரோட சோல கொன்னவ, என்னோட ஆன்ம சக்தி ரொம்ப பலமானது, என்னால வேகமா செயல்பட முடியும், அதுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்ப. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊ வந்து டாங்ஸன் கிட்ட, நீ எப்படி மாஸ்டர் ஜாவோவை தோக்கடிச்ச எனக்கும் புரியல, நான் கொஞ்ச நேரம் என்னோட கட்டுப்பாட்டிலே இல்ல, அப்ப உண்மையிலே என்ன நடந்ததுன்னு கூட என்னால சொல்ல முடியல, ஆனா ஒண்ணு புரியுது, என்னோட ஆன்ம சக்தியோட சுவாந்தி என்னோட ஸ்ட்ரைக்க கம்பைன் பண்ணிருக்கேன், ஆனா எப்படின்னு தான் புரியல. ஸ்ட்ரைக்கா? ஆமா, அது ஒரு நுட்பமான கலை. அப்ப அதே நேரத்துல ஹிலினா வந்து ஒசுக்கிய பார்த்து பேசுறா, நீ கிளம்பு பாப்பா, உனக்கு இங்க இடம் இல்ல, இது கொடுத்தா சேர்த்துப்பீங்களா? முடியாதுல, உங்க பள்ளிக்கூடத்துக்கு நிதி தேவைப்படுது, என்கிட்ட பணம் இருக்கு, நான் உதவுறேன், ஆனா உன்னோட ஹெட் மாஸ்டர் கிட்ட என்ன கூப்பிட்டு போ, நான் அவர்கிட்ட பேசணும். உடனே ஒசுக்கி வந்து லேண்டி ரோஸ போய் பார்த்து, ஒரு பொண்ணு என்னன்னா டைமோ கூட சண்டை போட காசு தரா, இன்னொருத்தி என்னன்னா உங்ககிட்ட பேச காசு தரா, நாம என்ன பண்றது? அப்படியே சீன் கட் பண்ணா காலையில அவங்க கிராமத்துக்கு வராங்க. ஏய் குந்தானி, என்னல பண்ற, இது என்னன்னு தெரியுமால? பார்த்தா அந்த லேடி அவங்க ஸ்கூல் போர்டுல துணிய துவைக்கிறாங்க. நம்ம ஷின்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோம்ல, என்ன இதுதான் ஸ்கூலா? அட ஆமால, மாணவர்கள் யாருமே இல்ல, இங்க மாணவர்கள் நாம மட்டும்தான். இல்ல டைமோ, அந்த பொண்ணு உன் கூட சண்டை போடணும்னு மறுபடியும் காசு தந்திருக்கால, எனக்கு என்னவோ அவ உன் மேல செம்ம கான்ல இருக்கான்னு தோணுதுல, ஆனா எதுக்குன்னு தெரியல, உஷாரா இருந்துக்கோ. அப்ப மாஸ்டர் அங்க வராரு, சரி வாங்க போலாம். ஆமா, எங்களை தவிர யாருமே இங்க ஸ்டூடெண்டே இல்ல. எலே என்னல, மாஸ்டரை எதிர்த்து பேசுற, அவரு உனக்கு கொண்டுற போறாருல, இங்க பாருமா, இது ஏழை பள்ளிக்கூடம், மத்தத அப்புறமா சொல்றேன், இவங்களை சரி பண்ற அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போ. இவ்வளவு ஃபேமஸான இந்த டெவில் ஸ்கூல் இப்ப இந்த கிராமத்துல மறைஞ்சு வாழணுமா? நாங்க மறைஞ்சு வாழலமா, காசு இல்ல அதான் இந்த இடத்துல வாழ்றோம், நீங்க யாருக்குமே அடி பண்ணிய மாட்டீங்கல்ல, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க, உங்க பள்ளிக்கூடம் டோலோ கண்டத்தோட முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம், ஆனா இப்ப உங்க நிலைமையே சரியில்லை, அதனால உங்களால போட்டியில கூட கலந்துக்க முடியாது. உண்மைதான், நாங்க ஏழை, ஆனா நாங்க மத்த பள்ளிக்கூடம் மாதிரி இல்ல, நாங்க யாரையும் அடிமையா நடத்த மாட்டோம், இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சுதந்திரமா வாழலாம். ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சூடோ நகரத்தோட கவர்னர் உங்க லைசன்ஸ கேன்சல் பண்ணிட்டாராமே. ஆனா என்கிட்ட ஒரு டீல் இருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உள்ளவா அங்க போய் பேசுவோம். அவர் அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டு போக இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.